நாட்டின் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை மிகவும் வேகமாக முன்னேறி வருகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். அனைத்து சவால்களையும் சமாளிக்கும் வகையில் இந்திய பாதுகாப்புத்துறை உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்துமா கடல் மண்டல பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்த துறைகளில் தனியார் மற்றும் பொதுத்துறை தொழில்கள் முன்னணி நிலை வகித்து அதிநவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்தியிருக்கிறார்கள் என்று கூறினார். ஏரோ இந்தியா 2021 காட்சியுடன் இணைந்து இந்துமா கடல் மண்டல பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துவது இந்த மண்டலத்தில் உள்ள நாடுகளின் பொதுவான வளர்ச்சி, ஸ்திரத்தன்மை, ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு அது அளித்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றார் அவர். இந்த மண்டலத்தின் பல நாடுகள் தற்போது உலக அளவில் போட்டியிடும் திறனை மேம்படுத்தி வருவதாகவும், பாதுகாப்பு, கப்பல், கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் பல புதிய தொழில்நுட்பங்களை ஏற்படுத்தி வருவதை அடுத்து மண்டல ஒத்துழைப்பு முயற்சிகள் மூலம் இவற்றை கூட்டாக பயன்படுத்திக் கொள்ள இயலும் என்றார். And coordination in humanitarian assistance and disaster relief. Swift response by தற்போதைய கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் சாகர் ஒன்று திட்டத்தின் மூலம் இந்தியா அண்டை நாடுகளான மொரீஷியஸ், மாலத்தீவு, மடகாஸ்கர், செசல்ஸ், ஓமருஸ் ஆகிய நாடுகளுக்கு மருத்துவ குழுக்களையும் மருந்துகளையும் இதர சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அனுப்பியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்துமா கடல் மண்டலம் எதிர்காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக உருவெடுப்பதற்கு போதுமான அரசியல், பாதுகாப்பு, பொருளாதார காரணங்கள் உள்ளன என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.